கிராமத்து கோவில்கள், கிராமத்து தெய்வங்கள் மற்றும் ஆன்மீக குறிப்புகள் பற்றி தெரிந்து கொள்ள நம்ம சிவசுரை சேனலை தொடர்ந்து பாருங்கள். மேலும் பல சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களை நாங்கள் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள நம்ம சிவசுரை சேனலை சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். திருமுருக கிருபானந்த வாரியார் சொற்பொழிவில் சொன்ன ஒரு குட்டி கதை. ஒரு மாணவன் அவர் சொற்பொழிவு செஞ்சிட்டு இருக்கும்போது அவர்கிட்ட கேட்டாரு, கடவுளை கண்ணால் காண முடியுமா அப்படின்னார். அதற்கு வாரியார் சொன்னாரு, உன் கேள்விக்கு பதில் சொல்வதற்கு முன் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். தம்பி, இந்த உடம்பை நீ கண்ணால பார்க்கின்றாயா? உடனே அவன், என்ன ஐயா என்ன சுத்தமடை என்ன நினைக்கிறீங்க, எனக்கு என்ன கண் இல்லையா? இந்த உடம்பை எத்தனையோ காலமா பார்த்துட்டு தானே இருக்கேன். தம்பி, நான் உன்னை மூடன் என்று ஒருபோதும் சொல்ல மாட்டேன். நீ படித்த அறிஞன்தான், ஆனால் நீ படித்த அறிவில் விளக்கம்தான் இல்லை. கண் இருந்தால் மட்டும் போதாது, கண்ணில் ஒளி இருக்க வேண்டும். காதிருந்தால் போதாது, காது ஒளி கேட்பதாக அமைய வேண்டும். அறிவிருந்தால் மட்டும் போதாது, அதில் நுட்பமும் திட்பமும் அமைந்திருக்க வேண்டும். உடம்பை நீ பார்க்கின்றாய், இந்த உடம்பு முழுவதும் உனக்கு தெரிகின்றதா அப்படின்னார் வாரியார். ஆம், நல்லா தெரியுது. நான் அந்த மாணவன். அப்பா, அவசரப்படாதே, எல்லாம் தெரிகின்றதா என்றார். அந்த மாணவன் உடனே, என்னையா தெரிகின்றது தெரிகின்றது என்று எத்தனை தடவை தான் சொல்றது, எல்லாம் தான் நல்லா தெரியுத. அப்பா, எல்லா அங்கங்களும் தெரிகின்றனவா? அதற்கு அந்த மாணவன், ஆம் தெரிகின்றன, முழுவதும் தெரிகிறதா? அவன் சற்று எரிச்சலுடன் உரத்த குரல், முழுவதும் தெரிகிறது என்றான். பாரியார், தம்பி உன் உடம்பின் பின்புறம் தெரிகின்றதா? மாணவன் விழித்தான், ஐயா பின்புறம் தெரியவில்லை. என்ன தம்பி, முதலில் தெரிகிறது தெரிகிறது என்று பலமுறை சொன்னாய், இப்போது பின்புறம் தெரியவில்லை என்கின்றாயே, சரி முன்புறம் முழுவதுமாக தெரிகின்றதா? மாணவன் சொன்னான், முன்புறம் முழுவதும் நல்லா தெரியுது. அப்பா, அவசரம் கூடாது, முன்புறம் எல்லா பகுதிகளையும் காண்கின்றாயா? நிதானித்து கூறு. எல்லா பகுதிகளையும் காண்கிறேன் என்றான். நல்லா தெரிகிறது அப்படின்னா, தம்பி இன்னும் ஒரு முறை சொல், எல்லாம் தெரிகின்றதா? நன்கு சிந்தனை செய்து சொல். மாணவன் சொன்னான், ஆ நல்லா தெரியுது, சிந்திச்சு தான் சொல்கிறேன், முன்புறம் எல்லாம் நல்லா தெரியுது. தம்பி, முன்புறத்தின் முக்கியமாக முகம் தெரிகின்றதா? மாணவன் துணுக்குற்றான், நெருப்பை மிதித்தவன் போல் துள்ளினான், தன் அறியாமையை எண்ணி வருந்தினான். பின்பு தனிந்த குரலில் பணிந்த உடம்புடன், ஐயனே முகம் தெரியவில்லை என்றான். குழந்தாய், இந்த ஊனவுடம்பில் பின்புறம் முழுவதும் தெரியவில்லை, முன்புறம் முகம் தெரியவில்லை. நீ இந்த உடம்பில் சிறிதுதான் கண்டிருக்கிறாய், இருப்பினும் கண்டேன் கண்டேன் என்று பிதற்றினாயே. அன்பனே, இந்த உடம்பு முழுவதும் தெரிய வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் நீயே சொல். அதற்கு அந்த மாணவன், ஐயா, இருநிலை கண்ணாடிகளின் இடையே நின்றால் உடம்பு இருபுறமும் தெரியும் என்றான். தம்பி, இந்த ஊன் உடம்பை முழுவதும் காண்பதற்கே இருநிலை கண்ணாடிகள் தேவைப்படுவது போல், ஞானமே வடிவமாய் உள்ள கடவுளை காண்பதற்கும் இரு கண்ணாடிகள் வேண்டும். உடனே அந்த மாணவன், ஐயரே அந்த கண்ணாடி எந்த கடையில் கிடைக்கும் சொல்லுங்க. அப்பனே, அவை கடையில் கிடைக்காது, வேத ஆகமத்தில் விளைந்தவை அவை, அதில்தான் கிடைக்கும். ஞானமூர்த்தியை கடவுளை காண இருநிலை கண்ணாடிகள் வேண்டும். ஒரு கண்ணாடி திருவருள், மற்றொன்று குருவருள். இந்த திருவருள் குருவருள் என்ற இரு கண்ணாடிகளின் துணையால் ஞானமே வடிவான இறைவனை காணலாம். தம்பி, திருவருள் எங்கும் நிறைந்திருப்பினும் அதை குருவருள் மூலமே பெற வேண்டும். திருவருளும் குருவருளும் இறைவனை காண இன்றியமையாதவை என்று வாரியார் கூறினார். அந்த மாணவன் தன் தவற்றை உணர்ந்து அவரின் காலில் விழுந்து நமஸ்கரித்தான். நாமும் திருவருளும் குருவருளும் கிடைக்க பிரார்த்தனை செய்வோம். நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். வணக்கம்.